தென்காசி மாவட்ட காங்கிரஸ் சார்பில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பழனி நாடார் தலைமையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து பைக்கிற்கு பாடை கட்டி நூதன ஆர்ப்பாட்டம். தென்காசி புதிய பஸ் நிலையம் எதிரே உள்ள ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் முன்பு நடைபெற்றது. பெட்ரோல் விலையையும் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 35 ரூபாயாக ஆக்கேன் என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த பொழுது இப்பொழுது 13 மாசத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா இப்படி குறைய குறையா தினசரி ஏற்றியதனால் அந்த பெட்ரோல் டீசல் விலை 100 ரூபாய் எட்டும் அளவிற்கு கொண்டு சென்றிருக்கின்றது. இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக நாட்டில் இருக்கின்ற எல்லா பொருள்களும் விலையேற்றத்திற்கு உள்ளாகிறது. டீசல் பெட்ரோல் இல்லாமல் எந்த தொழிலும் நடப்பதில்லை. சாதாரண விவசாயியும் தன்னுடைய காய்கறியை பறித்து விற்பனை சந்தைக்கு கொண்டு வரும் பொழுது பெட்ரோல் ஊற்றிய வண்டியில் தான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேஸ் சிலிண்டர் எவ்வளவோ ஒரு 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கேஸ் சிலிண்டர் 1,850 ரூபாயை தாண்டிவிட்டது. இப்படிப்பட்ட நிலை இந்த நாட்டிலே உருவாகி கொண்டிருந்தால் இந்த நாடு எந்த வல்லரசாகும் என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள். இந்த நாடு வல்லரசாகிட நம்முடைய தமிழகம் முதல் மாநிலமாகிட இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அல்லும் பகலுமாக ராகுமாக ஓடி ஓடி கொரோனா சொத்தை ஒழிப்பதற்கு ஆஸ்பத்திரியெல்லாம் தெருக்களில் இருக்கின்ற கொரோனா இந்த தெருவில் இருக்குன்னு சொன்னால் போவதற்கு தயங்குகின்ற நேரத்தில் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி நம்மளுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கொரோனா வார்டுக்குள்ளே சென்று பார்த்து நலம் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். மத்திய அரசினுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராகிட வேண்டும். இந்த நாடு நலம் பெற்றிட ராகுல் காந்தி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து ராகுல் காந்தியை பிரதமராக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.